ஹலோ விவர்ஸ் உங்களுக்கு நீர் இருந்தால் உயிரினத்தை பற்றி தெரியுமா அதாவதுனா நான் ட்ரிங்கிங் கிரியேச்சரை பற்றி தெரியுமா உங்களுக்கு தெரியலைன்னா இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் நம்ம வீடியோ மொதல் முதல்ல பார்க்குறவங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகம் எடுத்துக்கிறேன் மனிதர்கள் இருந்து விலங்குகள் வரைக்கும் எல்லாத்துக்குமே நீர் ரொம்ப அவசியமான ஒரு தேவைதாங்க ஸோ இந்த நீர் இல்லாமல் மனிதர்கள் இல்லை விலங்குகள் இல்லை ஸோ அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் பார்த்துட்டிங்கன்னா நீரே அருந்தாமல் வாழக்கூடிய சில பல உயிரினங்கள் இருக்கு இந்த பூமியில் ஸோ அதில் ஒன்றான கங்காரு எலையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கங்காரு கோழி வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் இருக்க பாலைவனத்தில் தான் அதிகமாக காணப்படுது ஒரு சிறிய வகை குறனி வகையை சார்ந்தது ஸோ இது கங்காரு எலின்னு எப்படி பேர் வந்ததுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது கால்கள் வந்து கங்காரு மாதிரியே வடிவமைப்பை கொண்டிருக்கு தன்னை விட பெரியமான பாம்போல் ஏதாச்சும் இதை இறையாக மாற்றுறதுக்காண்டி தன்னை தாக்குனாலோ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டியே கால்களை பயன்படுத்தி குதிச்சு செல்லும் ஸோ இதுக்கு கங்காரு எலி இல்லைனா நிஞ்சா எலின்னு கூட சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தன்னோட உணவை வந்து கண்ணங்களை வந்து சேமித்து வைக்கிதுங்க ஸோ இது மூலயமா வச்சு தான் நீண்ட நாட்களுக்கு அந்த உணவை வச்சு சாப்பிடுதா இது சிறு சிறு பண்டுகள் பூச்சிகள் இந்த மாதிரி எறும்புகள் இதை பற்றி இருந்தால் வேட்டையாடி திங்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ஒரு எலி வகையை சேர்ந்தது ஒட்டுமொத்தமாக இந்த கங்காரி எலி வகையிலே வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு வகையான கங்காரி எலிகள் இருக்காங்க ஸோ இது எப்படி தண்ணி இல்லாமல் வாழுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா தன்னோட உ உடலில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ரோமங்கள் அதிகமாக வச்சுருக்குது ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு வந்து வேர்வை ஏற்படாதனால இதனால் ரொம்ப நாளைத்துக்கு தண்ணியை வந்து குடிக்காமல் வாழ்வதற்கான ஒரு சிறப்பம்சத்தை கொண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான உயிரினங்கள் இன்னும் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றினா டீட்டெயிலாக தெரியணும்னா வர வரப்போகிற வீடியோலாம் நீங்கள் கண்டியூஸாக பாருங்கள் ஸோ அதில் வந்து இன்னும் டீட்டெயிலான விஷயத்தெல்லாம் சொல்லப்படுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்